ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ஷ்மார் விலாக். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டில் மீதியான சாதத்தை வச்சு டக்குன்னு ஈஸியாக செய்கிற மாதிரி ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். இது செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா டைமே எடுக்காது, ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இப்போ இந்த ஸ்வீட் ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் எடுத்திருக்கேன். இது நல்லா எந்த அளவுக்கு மையை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்தாச்சு, இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு அரை கப் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு, கால் கப் போல் அரிசி மாவு சேர்த்து நல்லா தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது. அப்படியே பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கூட சேர்க்கறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். என்கிட்ட கருப்பு எள்ளு கிடைக்காதால நான் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். நீங்கள் செய்கிறப்ப கருப்பு எள்ளு போட்டு செஞ்சு பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போ வாசனை கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி கூடவே தேவையான அளவு உப்பு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு பால் மாதிரி இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நல்லா விரிசெல்லாம் வராது, இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கவரில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கவர் எடுத்துருக்கேன், எண்ணெய் கவர் கூட இருந்தால் எடுத்துக்கலாம். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த பால் ஒன்று எடுத்து இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு நல்லா அழுத்தி எடுத்து நல்லா அழுத்தி எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எல்லா மாதிரி வரும். இது கையில் பார்த்தீங்கன்னா ஒட்டுன்னு பயப்படலாம் தேவையில்லை, கையெல்லாம் ஒட்டாது, நல்லா இந்த மாதிரி வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி எடுத்தாச்சு. இதை போகிறதுக்கு ஒரு சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 1 கிளாஸ் போல் தண்ணிக்கு 1 கிளாஸ் போல் சக்கரை சேர்த்து நல்லா அந்த சக்கரைலாம் கரைஞ்சி அந்த பிசுபிசுப்பு வந்தால் மட்டும் போதும். பாகு பதெல்லாம் வர தேவையில்லை, இந்த மாதிரி நல்லா பிசுபிசுன்னு வந்தால் போதும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம தட்டி வச்சுருக்கிறது அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு கலர்லாம் மாறாது, ஓரளவுக்கு கொஞ்சம் தான் கலர் மாறும். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறணும் இப்போ எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்ததை சக்கரை பாகில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம 1-2 நிமிஷம் மட்டும் இருந்தால் போதும், அந்த சக்கரை பாகில் இறங்கிக்கும். ரொம்ப நேரம்லாம் ஊறணும் அவசியம் இல்லை, உடனே பார்த்தீங்கன்னா சக்கரை பாகு நல்லா ஊறிடும், அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இந்த ஸ்வீட் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த ஜீராவில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்ட்டாக ரொம்ப நல்லாவே இருக்கும். அவ்வளோதான் மீதியான சாதத்தில் சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு சூடாக செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் மீதியான சாதம் இருந்ததுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.